உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. ஒரு லாக்டவுன் முடிந்து விட்டது, ஆனால் இப்பொழுது மறுபடியும் இங்கேயும் கூட இருக்கிறார்கள். என்ன திட்டம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் ஒன்று நமக்கு நன்றாகவே புரிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாவதற்கு இது ஒரு அடிகோலாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு இது நிச்சயமாக வழிவகுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் பெரியவராக இருந்து அவருடைய பணியை செய்வதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற காலத்திற்காக சகாயத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவரின் வல்லமை என்பதை குறித்து நாம் இன்னைக்கு படிக்கப் போகிறோம். பரிசுத்தாவியானவர் யார்? பல ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவரும் அவருடைய மகளும் கடைக்கு சென்றிருந்தார்கள். அந்த சிறு பிள்ளை இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருந்தார். கடைக்காரர் ஒரு சிறு பிள்ளை இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருப்பதை பார்த்தபோது அந்த சிறு பிள்ளை யார் என்று கேட்க நினைத்தார். கடைசியிலே தன் தகப்பனோடைய சேர்த்து சிறு பிள்ளை வந்தபோது கடைக்காரர் அந்த நண்பரை பார்த்து இவள் உங்களுடைய மகளா என்று கேட்டார். ஆம், என்னுடைய மகள்தான் என்று சொன்ன போது அவர் மிட்டாயை திறந்து பிள்ளையை பார்த்து மகளே நீ இந்த சாக்லேட் எடுத்துக்க என்று சொன்னார். ஆனால் அந்த பிள்ளை வேண்டாம் என்கள் வேண்டாம் என்று சொன்னார். மீண்டும் அவர் கடைக்கிற அந்த சிறு பிள்ளைகளுக்கு நீ எடுத்துக்கொள்ளமா எவ்வளவு வேணும் எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் அந்த பிள்ளை இல்லை இல்லைங்கள் எனக்கு வேண்டாம் என்றார். மறுபடியும் அவள் நிலத்தை கேட்டபோது அவள் இல்லை எங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். ஆகையால் பிள்ளை வெட்கப்படுகிறாள் போல் தெரிகிறது என்று அறிந்த கடைக்காரர் அந்த ஜாடியை திறந்து கை நிறைய மிட்டாயை எடுத்து அந்த பிள்ளை இடத்துல கொடுத்தார். அந்த பிள்ளை தன்னுடைய கரங்களை நீட்டி வாங்கி கொண்டார். எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அப்பாவுக்கு ஆச்சரியம். வேண்டாம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் இப்பொழுது கையை வாங்கி கொண்டாலே என்று வீட்டுக்கு போன மாத்திரத்துல அம்மா அந்த ஆண்கள் எவ்வளவோ முறை வற்புறுத்தினார்கள், ஆனால் நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். ஆனால் அவர் எடுத்து கொடுத்த போது இரண்டு கரங்களை நீட்டி வாங்கி கொண்டாயே ஏன் என்று கேட்ட போது அவள் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, என்னுடைய கை ரொம்ப சின்ன கை, அந்த ஜாடியில போட்டு எடுத்தா ஒன்னு ரெண்டு தான் வரும், ஆனால் அவங்களுடைய கை ரொம்ப பெரிய கை, அவர் அள்ளி கொடுத்தப்ப நிறைய கிடைச்சிச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. அப்பாவுக்கு ஆச்சரியம், சந்தோஷம், பரவாயில்லையே மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாளே என்று நினைத்து கொண்டார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே நாம் ஒரு முக்கியமான பாடத்தை படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரின்
வல்லமை. ஆண்டவர் அள்ளி கொடுத்தால் எவ்வளவு கிடைக்கும்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவருடைய வல்லமை உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவரே, இதோ இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி இந்த ஆண்டில் 10வது மாதத்தின் கடைசி நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கடந்த 10 மாதங்களாக ஆண்டவர் எங்களை கிருபைய நடத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதோ இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களில் தங்கி எங்களில் வாசம் செய்து எங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு பிரதியாக, கர்த்தருக்கே பிரதியாக வாழ்வதற்கு அருள் செய்யும் தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்வதாக. பணி பரிசுத்தாவியானவருடைய பணியை வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளியாகமம் வரைக்கும் நாம் படிக்கிறோம். சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்க வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சம்பவங்களில் அநேக நேரங்களில் இங்கும் அங்குமாக பரிசுத்த ஆவியானவருடைய பணி தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலும் திருச்சபையின் அனுபவத்திலும் இருந்ததை நம்மால் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை துவங்கிய காலத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புத்தகத்தில் அவருடைய பணி மிக தெளிவாக அப்பட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்று நம்முடைய ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் கண்டுகொண்டால் நம்மை எந்த விதத்திலும் அவருக்கு மறைக்காமல் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க செய்வோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 6-8 அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதுக்கு அவர், பிதாவானவர் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீஷர்கள் ஒரே நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விட வேண்டும், அல்லது அவருடைய ராஜ்யத்தில் நாம் மிக முக்கியமான பொறுப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவரிடத்திலே காணப்பட வேண்டிய மாற்றம் நிச்சயமாக நடக்கவில்லை. அவர்களுடைய நினைவு, அவருடைய பேச்சு எல்லாமே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் என்பதை குறித்துத்தான் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நாம் எல்லாரும் ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறோம். பரலோகத்துக்கு போக வேண்டும், எப்படியாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு நல்ல விருப்பம்தான், நல்ல ஆசைதான். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற நாம் அதற்கு
எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் அதை நாம் அறிந்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் என்ன நினைத்திருக்கிறோம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவதை குறித்து நாம் என்ன நினைத்திருக்கிறோம்? இதோ அப்போஸ்தலர் முதலாம் அத்தியாயத்தில் அவர்கள் அதைத்தான் நினைத்திருந்தார்கள். ஆண்டவரே, இக்காலத்திலா இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிரயத்தம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்படியானால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 14 வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 10 நாள் அப்படி இருந்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கண்பாடு தேவனுடைய பிள்ளைகள், நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருக்கொள்ளப்பட்ட போது அவரிடத்திலே ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருந்தார். நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்கிற மாபெரும் கட்டளையை கூறுவதற்கான பலம் அவரிடத்தில் அவர்கள் போகிறார்கள். உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் பாஷை அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அந்த பாஷை பிரச்சனைக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலருடைய குறைவை நிறைவேற்றினார். பாருங்களே, என்கிற புத்தகத்தில் 46 பக்கத்தில் நாம் வாசிக்கிறோம், மொழிவேற்றுமை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பெரும் தடையாக இருந்திருக்கும். எனவே தேவன் ஒரு அற்புதமான விதத்தில் அப்போஸ்தலர்களின் குறைபாட்டினை நிவர்த்தி செய்தார். எப்படி வாசிக்கிறோம்? அற்புதமான விதத்தில் அப்போஸ்தலர்களின் குறைபாட்டினை நிவர்த்தி செய்து சுவிசேஷம் எங்கும் பரவுவதற்கு உதவினார். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செயல்பட்ட ஆவியானவர் அவர்களுக்காக நிறைவேற்றினார். இந்த அற்புதமான ஈவு அவர்களது ஊழியம் பரலோகத்தின் முத்திரையை பெற்றிருக்கிறது என்பதற்கு பலத்த பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி இந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவணத்துவிட்டார்? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் அவர்களுக்கு பாஷை வரத்தை கொடுத்தார். பாஷை வரத்தை கொடுத்த போது அவர்கள் அந்த பணியை வெகு சீக்கிரமாக உலகெங்கிலும் எடுத்து செல்ல முடிந்தது. 46 பக்கத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை பேச செய்தது. கிறிஸ்துவின் சமாதானம் அவருடைய முகங்களிலிருந்து பிரகாசித்தது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய சேவைக்கென்று அர்ப்பணம் செய்திருந்தனர் என்பதை அவருடைய முக தோற்றங்கள் வெளிப்படுத்தின. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்தார். அவர்கள் எதிர்பார்க்காத, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இமை பொழுதிலே செய்வதற்கு அவர் வந்தார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அந்த சீஷர்கள் அவருடைய ஊழியத்தை செய்திருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்று
இன்று நம்முடைய தேவையும் அதேதான். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். அந்த சீஷர்களை போலவே உதவியற்றவர்களாக இருக்கிறோம். அந்த சீஷர்களை போலவே நாம் இந்த உலகத்தை குறித்து யோசிக்கிறோம். அன்றைக்கு அவருடைய தேவை எப்படி சந்திக்கப்பட்டதோ அதே போல இன்று நம்முடைய தேவை சந்திக்கப்படாவிட்டால் தேவை என்ன? தி டே வித் காட் என்ற புத்தகத்துல 276 பக்கத்துல அம்மையார் இப்படியாக எழுதுகிறார். தனித்தனியே நாம் தேவனுடன் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தனித்தனியே நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு மிக நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி? நன்றாக கவனியுங்கள். தேவன் அன்றைக்கு செயல்பட்டது போல இன்றைக்கும் செயல்பட வேண்டுமானால், அன்றைக்கு செயல்பட்டது போல இன்றைக்கும் நம்ம அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று கூறுவதோடு, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அப்படியானால் மனிதர்கள் தெய்வம், மனிதனும் தெய்வமும் ஒன்று ஆக செயல்பட வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட தேவை, நம்முடைய தனிப்பட்ட தேவையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியது மிகவும் அவசியமாகும். நமக்கு தெரியும், முன்மாறி பின்மாறி, முன்மாறி பின்மாறி. இதை குறித்து அம்மையார் ஹெவன்லி பிளேசஸ் என்ற புத்தகத்தில் எழுதுகிறாங்க. தேவன் கொடுத்த வல்லமைகளை முன்மாறியின் போது பயன்படுத்தாதவர்களை பின்மாறி ஒருபோதும் புதுப்பிக்காது. முன்மாறியின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாவிட்டால் பின்மாறி நமக்கு உதவி செய்யாது. ஆகையால் நாம் பின்மாறியை பெற வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாரும் பின்மாறியை பெறப்போகிறோம் என்கிற நிலையில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் லேட்டர் ரெயினுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு அந்த பின்மாறி அவசியம் என்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமா? பின்மாறி கிடைக்குமா கிடைக்காதா என்று நாம் கவலைப்பட வேண்டுமா? அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது என்ன? அம்மையார் சொல்றாங்க, அப்வர்ட் லுக் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்றாங்க, நமது பாத்திரத்தை சுத்தமாகவும் அதில் பின்மாறி ஊற்றப்பட தகுந்த விதத்திலே திறந்து வைத்து பரலோக மாரியை வரவேற்கும் விதமாக ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். பின்மாறி எண்ணில் ஊற்றப்படட்டும், பிரகாசமுள்ள தூதனுடன் இணைந்து மூன்றாம் தூதின் உரத்த சத்தம் எண்ணிலே பிரகாசிக்கட்டும், அந்த பணியில எனக்கு ஒரு பங்கை தாரும். ஆண்டவரே, இயேசுவே, என்னை உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்தும் என்று நாம் அவரிடத்திலே கேட்போமேயானால் ஆண்டவர் நமக்கு அந்த பங்கை தர காத்திருக்கிறார். அவர் அந்த பங்கை நமக்கு நிச்சயமாக தருவதாக வாக்களித்திருக்கிறார். நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை. பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியர் தேவை. அந்த ஆசிரியர் நாம் எங்கே போய் பார்க்க போகிறோம்? யார் அந்த ஆசிரியர்? ஆனால் இங்கு தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16-17 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும்
அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை தந்தருள்வார், சத்திய ஆவியானவர் என்று அவர் சொல்கிறார். அவர் உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களிலே தங்கி இருப்பார் என்றெல்லாம் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒருவர் தேவை. நம்மோடு தங்கி நம்மை வழி நடத்தக்கூடிய ஒருவர் தேவை. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாத்திரத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். என்ன பாத்திரம்? வாழ்க்கை என்னும் பாத்திரம். நம்முடைய வாழ்க்கை என்னும் பாத்திரத்தை சுத்தமாக நாம் திறந்து வைத்திருப்போமேயானால், வாழ்க்கை என்னும் நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக வைத்திருப்போமேயானால், பின்மாறி நம்மிலே ஊற்றப்படும். நமது இதயத்தின் கதவை இயேசுவுக்கு திறந்து சாத்தான் நுழைய முடியாதபடி எல்லா வழிகளையும் நாம் மூடியிருக்கிறோமா? கிறிஸ்துவின் நீதியிலே நிற்க நாம் தினமும் தெளிவான ஒளியையும் அதிக பலத்தையும் பெறுகிறோமா? நாம் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய எல்லா சுயநலங்களையும் நம்முடைய இதயத்திலிருந்து அகற்றி சுத்தப்படுத்தி பரலோகத்திலிருந்து பின்மாறியை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைய தேவை இதுதான் எனக்கு பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில நாம் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய கதவை திறந்து வைக்க வேண்டும். இன்னொரு பக்கத்துல சாத்தான் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு நாம் கதவை மூட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு இடமே கொடுக்கவில்லை, சோதனைக்கு அவர் இடமே வைக்கவில்லை. இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக உலகத்தோடு உலகமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நாம் பரலோகத்தோடும் உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். தேர் இஸ் நோ நியூட்ரல் கிரவுண்ட், அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லை. நாம் உலகத்தோடும் அதே வேளையில் தேவனோடும் இருக்க முடியுமா? உலக உல்லாசத்தையும் அனுபவித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படியானால் நாம் ஒன்று செய்ய வேண்டும், இயேசுவுக்கு கதவை திறக்க வேண்டும், பிசாசுக்கு கதவை மூட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல அவருடைய சமூகத்துல நேரம் செலவழித்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற உலகம் ஒரு அவசரமான உலகம். எப்போது பார்த்தாலும் எல்லாவற்றிலும் நாம் அவசரம் காட்டுகிறோம், அப்படித்தானே? எல்லாவற்றிலும் அவசரம், எங்கு பார்த்தாலும் ஓட்டம், எங்கு பார்த்தாலும் சாட்டம். சென்னை மாநகரத்தில் இருந்தபோது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ஒரே கூட்டம், ஜனங்கள் ஓடி ஓடி வண்டியில் ஏறுவதும் இறங்குவதும் வேகமாக போவதும் இதுதான் இந்த நிலை. நான் வாழும் உலகம் ஒரு அவசரமான உலகம். ஆனால் இந்த அவசரமான உலகத்துல இந்த பொருள் உலகத்துல தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறதா? தேவனுடைய வார்த்தையை வாக்கு தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? தேவன் நமக்கு இந்த லாக்டவுனை கொடுத்திருக்கிறார். லாக்டவுன் ஒரு பக்கத்தில் நமக்கு அட்வர்சரி, நமக்கு எதிரடியாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் நமக்கு ஒரு பெரிய வாசலை திறந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு நமக்கு ஏராளமான அவகாசத்தை கொடுத்திருக்கிறது. யோவான் 16:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வாராம்? அவர் போதிப்பார். அவர் என்ன செய்வார்? நமக்கு நினைப்பூட்டுவார். மாத்திரமா 16:8 என்ன வாசிக்கிறோம், அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நமக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு யார் இருக்கார்? பரிசுத்த ஆவியானவர் அந்த பணியை செய்யாவிட்டால் நமக்கு யார் இருக்கிறார்? தனிப்பட்ட விதத்துல என்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கங்கள் மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னிலே உறவாடி என்னிலே பேசிக் கொண்டிருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். மாத்திரமா வசனம் தொடர்கிறது. 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார். அவர் நம்மோடு வாசம் செய்கிறார், நமக்கு போதிக்கிறார், நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், நினைப்பூட்டுகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார், வேத வசனங்களை நமக்கு அறிவிக்கிறார், இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஈவு பார்த்தீர்களா? இந்த உலகத்துல அவ்வளவு குளோஸா, அவ்வளவு நெருக்கமாக யாராவது இருக்க முடியுமா? அவருடைய கண் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வலது புறம் இடது புறம் நாம் சாயும் போது, மகனே வழி இது, இதிலே நட என்று நமக்கு சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்முடைய தேற்றரவாளன். நம்மை தேற்றி ஆற்றி கரம் பிடித்து பாவங்களை உணர்த்தி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பெரிய வாக்கு தத்தம், ஒரு பெரிய வாக்கு தத்தம். பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வாக்கு தத்தத்தை லூக்கா சுவிசேஷம் 9:11-13 சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:9-13 மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே 3 காரியங்களை சொல்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். யாரிடத்தில் கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எங்கே தட்ட வேண்டும்? தொடர்ந்து அவர் சொல்கிறார், உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்திலே மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்பாட்ட போய் தன்னுடைய மகன், அப்பா எனக்கு பிரெட் வேணும், அப்பம் வேண்டும் என்று கேட்டால் கல்லை எடுத்து மகனே இந்தா அப்படின்னு சொல்லுவானா? நிச்சயமாக மாட்டான். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாகி பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? இது என்ன? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இங்கே அப்பம் ரொட்டி இருக்கிறது, அதே மாதிரி உருண்டையான ஒரு கல் இருக்குது. ரெண்டையும் வச்சு பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தா அப்பம் எது கல் எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு, வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இருக்கிற போது மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு நல்ல தகப்பன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? மீன்ல ஒரு வகை இருக்கிறது, அதற்கு ஈல் என்று சொல்லுவாங்க, விலாங்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. விலாங்கு மீன் நாம் பார்த்துருப்போம், அது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கும்.
அது பாம்பா மீனா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விலாங்கு மீன் அசுத்தமானது, அது புசிப்பதற்கு ஏற்றது அல்ல. ஆக இங்கே ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் அவனுக்கு ஒரு விலாங்கு மீனை, அதாவது புசிக்கத்தகாத அசுத்தமான அதை கொடுப்பானா? நிச்சயமாக. வடகிழக்கு மத்திய வடகிழக்கு பகுதியிலே ஒரு தேள் இருக்குது. அந்த தேள் திடீரென்று அப்படியே சுருண்டு கொள்ளும், உருண்டு கொள்ளுமா? அது பார்ப்பதற்கு முட்டையை போல தெரியுமா? மஞ்சள் கரு இருக்குல்லவா, அந்த மஞ்சள் கருவை போல தெரியுமா? ஒரு தகப்பனிடத்துல முட்டையை கேட்டால் அவனுக்கு அந்த தேலை பிடித்து எவனாவது கொடுப்பானா? வசனம் சொல்லுகிறது, 13 வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்களுடைய பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க த பெஸ்ட், மிகவும் சிறந்த ஒன்றை கொடுக்க விரும்புவீர்கள், அப்படித்தானே? ஆம், அதே வண்ணமாக நாம் பிதாவிடத்தில் கேட்டால் நமக்கு த பெஸ்ட், என்ன பெஸ்ட்டு, மிக சிறந்தது எது அப்படின்னா, இங்க வசனம் சொல்கிறது, பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் நமக்கு எதை கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நாம் தேவனிடத்தில் கேட்டால் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஏன் ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் மிக சிறந்த நண்பர். உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் மிக சிறந்த நண்பர் என்று? ஒருவேளை உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், சில வேளைகளில் அவர்கள் நல்ல நண்பராக இருக்கலாம் அல்லது கெட்ட நண்பராக கூட இருக்கலாம். நண்பர் என்ற போர்வையில் கெட்டவர்கள் கூட சிநேகிதர்களாக இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல நண்பர், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு நலமானதையே செய்கிறார், நன்மையையே நம்மோடு பேசுகிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அறிவுறுத்துகிறார், பாவம் எது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது என்ன செய்கிறார்? என்றைக்காவது உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்களா? அல்லது நீங்கள் உங்களுடைய சிநேகிதர் அல்லது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா? நிச்சயமாக சென்றிருப்போம். அல்லது நம்முடைய வீடுகளுக்கு விருந்தாளிகள், நம்முடைய உறவினர்கள் வந்திருப்பார்கள். அப்படி உறவினர்கள் வரும்போது அவர்கள் வெறுமனே வருவதில்லை, எதையாவது வாங்கி கொண்டு வருவார்கள், எதையாவது நமக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் நாம் வெறுமையாக போகக்கூடாது என்பதிலே கருத்தாக இருக்கிறாங்க. இங்கே டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்கிற புத்தகத்தில் அம்மையார் சொல்றாங்க, இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்துடன் கேட்போமானால் அத்தோடு அநேக ஆசீர்வாதவற்ற கிருபையால் வழங்கப்படுகிறது, மேலும் திறனுக்கு ஏற்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அவர் வெறுமனே வருவதில்லை, அவர் வரும்போது திரளான ஆசீர்வாதங்களை தம்மோடு கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நாம் இடம் கொடுத்தால் அவர் தம்மோடு கூட அநேக வரங்களை கொண்டு வருகிறார். வெறும் வரங்களை மாத்திரமல்ல, அவர் நமக்கு கனிகளை, ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். அந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இன்று பொதுவாக ஜனங்கள் வரங்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள்,
வரங்களை விரும்புகிறார்கள். எனக்கு குணமாக்கும் வர வேண்டும், எனக்கு பாஷை வர வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள். ஆனால் அதை காட்டில் மேலானதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். என்ன? ஆவியின் கனிகளை தருகிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட மேலான அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். வறண்டு போன நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான அனுபவங்களையும் கனிகளையும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கிற அனுபவங்களையும் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்கி வருவதை பொதுவாக நாம் எப்படி பார்க்கிறோம்? பின்மாறி 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 அப்படின்னோடனே, ஓ, அது கடைசி காலத்தில் நமக்கு வரப்போகின்ற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு அனுபவம் என்று நாம் நினைக்கிறோம். பின்மாறி அப்படின்னோடனே அது கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்று நமக்கு வேண்டுமா வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இன்று நமக்கு வேண்டுமா வேண்டாமா? பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது கடைசியில் பின்மாறி கொடுக்கப்படுகிற காலத்தில் வந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எவாஞ்சலிசம் என்ற புத்தகத்தில் 701 பக்கத்தில் அம்மையார் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்கி வருவதை எதிர்காலத்தில் நடக்கும் சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை இப்போதே பெற்றுக்கொள்வது சபைக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியமாகும். இட் இஸ் எ பிரிவிலேஜ். இப்போதே பெற்றுக்கொள்வது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியமாகும். அதை தேடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதை நம்புங்கள். நாம் அதை பெற்றிருக்க வேண்டும். மேலும் அதை கொடுப்பதற்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அம்மையாருடைய ஆலோசனை என்ன? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒன்று, ஓ, பரிசுத்த ஆவியா, அது பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கல என்று அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய தேவை, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தேவை, இன்றைய சபையின் தேவை அதுதான். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் நமக்கு நிறைய பணம் வேணும், நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வேணும், நமக்கு நிறைய திட்டங்கள் வேணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு பணமும் தேவையில்லை, ப்ரோக்ராம்ஸ் திட்டங்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஒரே தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை தேடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதை நம்புங்கள். நாம் அதை பெற்றிருக்க வேண்டும். மேலும் அதை கொடுப்பதற்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. பரலோகம் காத்து கொண்டிருக்கிறார். The heaven is waiting to bestow the best gift, the Holy Spirit upon you. உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுப்பதற்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடைய தங்கியிருக்கணும், அவர் நம்மளே வாசம் செய்யணும், நம்ம வழி நடத்தணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார்? அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உன்னிலே வாசம் செய்வார். எபேசியர் 13:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாருக்கு? வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தேவன் நம்மை இம்முத்திரை போட்டிருக்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். எதற்காக முத்திரை போட்டிருக்கிறாரு? அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அச்சாரம், அச்சாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தம்பி அனியல், அச்சாரம் என்கிற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு ஒன்று வாங்க போகிறோம், அல்லது ஒரு நிலம் ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம். ஒருவேளை அந்த வீட்டினுடைய மதிப்பு பல லட்சங்களாக இருக்கலாம், அல்லது கோடியாக இருக்கலாம். ஆனால் நாம் கொடுக்குற அட்வான்ஸு ஒரு சிறிய தொகைதான். வசனம் சொல்கிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய வார்த்தைக்கு நாம் இணங்கி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருடைய போதனைகளை நாம் கேட்டு, அவருடைய வழியிலே நாம் கீழ்ப்படிந்து நடந்தோமேயானால் நாம் மீட்கப்படுவோம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக அவருடைய புகழ்ச்சிக்கு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சொல்லை கேட்க வேண்டிய நிறைவாக. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் தங்கி வாசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக? உங்களுடைய நன்மைக்காக. நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமா? நம்முடைய ஆண்டவரை சந்திக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் அவரோடு இருப்போமே ஆனால் நமக்கு ஏதாவது குறை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இயேசு நம்மோடு இருப்பாரானால் நமக்கு குறை ஏதும் இருக்காது. நமக்கு தேவைகள் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது, எல்லாம் சந்திக்கப்படும். அப்படியானால் பரலோகத்திற்கு போவது என்பது எதற்காக? சங்கீதக்காரன் சொல்கிறான், எல்லாம் நாம் பரலோகத்துக்கு போன பின்பு அங்கே இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த பரலோகம் பரலோகமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. நாம் பரலோகத்துக்கு போவதன் ஒரே நோக்கம், உண்மையான நோக்கம், நம்முடைய இரட்சகரை பார்க்க வேண்டும், நம்முடைய இரட்சகரோடு நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான். என அன்பான சகோதரனே, சகோதரியே, அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். அதற்காகத்தான் நாம் தேவனிடத்துல விசுவாசம் வைக்கும்படி அவர் நம்மிடத்தில் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் தெரியுமா? நீ பாவத்துக்கு இடம் கொடுத்தால் அந்த பாவம் உன்னை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரித்து விடும். ஆகையால் நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டுமானால், பாவத்தை விட வேண்டுமானால் உன்னால் முடியாது. ஆனால் நான் உனக்கு பலன் தருகிறேன், நான் உனக்கு பலன் தருகிறேன் என்றவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். என்ன பலன்? பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன் மாத்திரமா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான பலன் அதை பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார். அன்றைக்கு அந்த சீஷர்கள் பலனற்றவர்களாக இருந்தார்கள், படிப்பறியாதவர்களாக இருந்தார்கள், ஞானமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பலன் உள்ளவர்களாக மாறினார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் அவளிடத்திலே வந்த போது அவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள். பயந்திருந்த அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த போது தைரியசாலிகளாக மாறினார்கள். உலகெங்கிலும் போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு போனார். பிலிப்புவை பார்த்து வனாந்தரத்துக்கு போ என்று சொன்ன போது அவருடைய சத்தத்தை கேட்டு சென்றார். நடந்தது என்ன? அங்கே கந்தேகனுடைய மந்திரி போய் கொண்டிருக்கிறார். அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு தலைவராக முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார். அதே ஆவியானவர் இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக, உங்களுக்கு ஆசிரியராக, உங்களுக்கு போதிக்கிறவராக, உங்களிலே பலன் செய்கிறவராக இருக்கிறார். அவரை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை துக்கப்படுத்தலாம் இருக்காதுன்னா எப்படி இருக்கணும்? அவரை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தினால் என்ன நடக்கும்? ஆதியாகமம் 6 நான் வாசிக்கிறது இல்லையா, என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவது இல்லை. அவரோடு நாம் போர் செய்கிறவர்களாக அல்ல, அவர் நம்முடைய நண்பர், அவர் நம்முடைய சிநேகிதர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நமக்கு ஆலோசகர், அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய சொல் கேட்டு அவருடைய வழி நடப்போமேயானால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான மகிமை சிறந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை பரலோகம் தர காத்திருக்கிறது என்று நான் சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யுகங்களின் வாஞ்சை என்கிற புத்தகத்தில், த டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்கிற புத்தகத்தில் 672 தேவனிடம் தாழ்மையுடன் காத்திருந்து அவருடைய வழி நடத்தலுக்காகவும் கிருபைக்காகவும் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவார். ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்க பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்றைய தேவை என்ன? இன்றைய சபையின் தேவை என்ன? மீதமான இந்த சபையின் தேவை என்ன? இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய, உன்னுடைய தேவை என்ன? சற்று நேரம் தேவனுடைய சமூகத்திலே ஆலோசனை. நாம் பலவீனர்களாக இருக்கிறோமா? ஆம், நிச்சயமாக நம்மளே அநேகர் பலவீனராக இருக்கிறோம். வெறும் சரீர பலவீனத்தை குறித்து நான் பேசவில்லை. ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். பாவத்தை மேற்கொள்ள முடியாத விதத்திலே நாம் பலவீனர்களாக இருக்கிறோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு என்னிடத்திலே பலன் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் கொடுக்க காத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் என்ன நடக்கும்? ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற்றவனாக மாறுவேன். இன்று நம்முடைய தேவை பரிசுத்த ஆவியானவர். இன்று நம் ஒவ்வொருடைய தேவை பரிசுத்த ஆவியானவர். அதற்காக நாம் ஏன் கேட்கக்கூடாது? அதற்காக நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? அதற்காக ஏன் நாம் தேவனிடத்திலே மன்றாடக்கூடாது? இன்றைய நம்முடைய தேவை பரிசுத்த ஆவியானவர் என்றால் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவருடைய வழியில் நடப்பதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்னைக்கு நாம் எல்லாரும் பாவத்திலே மடிந்தவர்களாக இருப்போம். நம்ம தினமோறும் ஜெபம் பண்ண போறோம். எனக்காவது தேவன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு தவறும் செய்யல ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு பாவம் செய்யல ஆண்டவரே அப்படின்னு என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஐ எம் சாரி ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள், நான் இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேசிட்டேன், நான் இதை கொஞ்சம் அன்பா நடந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி நடக்கல ஆண்டவரே, நான் தப்பு செய்யல ஆனா நன்மை செய்யாம இருந்துட்டு ஆண்டவரே சொல்லிருக்கீங்களா? அப்படியானா அதை மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்றதுக்கு என்கிட்ட பலன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கும் எனக்கும் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்படின்னு ஒன்னு நம்ம எதை கேட்க விரும்புகிறோம்? ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், மெட்டீரியல்ஸ், உலக பொருள்களையே நாம் கேட்குறோம் இல்லைங்களா? ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தேவன்கிட்ட கேட்குறோமா? தேடுங்கள், எதை தேடுறோம்? சொத்தை தேடுறோம், சொர்க்கத்தை தேடுறோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தேடுங்க, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய நம்முடைய தேவை, நம்முடைய சபையின் தேவை, மீதமான சபையின் தேவை இது ஒன்றுதான். அது என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் தான் தீர்க்கதரிசி அம்மையார் எவாஞ்சலிசம் என்ற புத்தகத்தில் எழுதுகிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் இறங்கி வருவதை எதிர்காலத்தில் நடக்கும் சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் அதை இப்போதே பெற்றுக்கொள்வது சபைக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியம் ஆகும். அதை தேடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதை நம்புங்கள். நாம் அதை பெற்றிருக்க வேண்டும். மேலும் அதை கொடுப்பதற்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வளர்ந்தடைய வேண்டுமா? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் கையில சத்தியத்தை வச்சிருக்கிறோம். இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆண்டவரே வழிகாட்டுங்கன்னு கேளுங்க, வழி சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் பயன், ஏனென்றால் வேதம் இல்லாதவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தார், அவன் பலசாலியாக இருப்பான். சிம்சோனை பார்த்திருக்கிறீர்களா? சிம்சோன் மாத்திரம்தான் பலசாலியா? நீங்கள் பலசாலி இல்லையா? தேவன் உங்களையும் ஒரு பலசாலியாக மாற்ற முடியும். அந்த சீசர்கள் அன்றைக்கு பாஷைகளை பேசினார்கள், அவர்கள் அதை படித்தவில்லை, கற்கவில்லை, ஆனால் தேவன் அவர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். இன்னைக்கு தேவன் உடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி நீர் பயன்படுத்தும் என்று நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தெரியாத, நீங்கள் நினைத்திராத ஒரு வழியிலே
தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு பெரியவர். இந்த உலக படைப்பிலே அவர் இருந்தார். உலகம் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பிலே மாத்திரமல்ல, ரட்சிப்பிலே அவர் செயல்பட்டார், செயல்படுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட ரட்சிப்பிலையும் அவர் செயல்படுகிறார். அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களிலே இறங்க வேண்டும், என்னிலே இறங்க வேண்டும். இது மீதமான சபையின் மூலம் அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற உள்ளங்களை தேவன் தட்டி எழுப்புவாரா? இந்நாளில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரோடும் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து, நம்மிலே தங்கி இருந்து நம்மோடு பேசுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறார். மகனே, மகளே, வேதம் சொல்கிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பனர். அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய வழியிலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கை சுத்தப்படுத்தப்படட்டும். நம்முடைய வாழ்க்கை பாவத்தின் மேலே வெற்றி கொண்டதாக இருக்கட்டும். அவருடைய வல்லமை நம்மிலே வெளிப்படட்டும். நாம் அவருக்கு சாட்சியாக நிற்க தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இருந்து, நம்மிலே தங்கியிருந்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே கனம், கர்த்தருக்கே துதி இப்போதும் எப்போதும் உண்டாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் கழிகூற தேவன் கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய தேவனாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய எங்களுடைய தேவை பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய மகன், உம்முடைய மகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். சபையாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்தி கர்த்தருக்குள் பலன் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். சகல புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தினாலே நீர் ஒவ்வொரு இதயத்தையும் நிரப்ப வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை உமது பிள்ளைகள் மூலமாக உலகத்துக்கு செல்லட்டும். நீர் மகிமையிலே வெளிப்படும் போது இவரே கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம் என்று எதிர்பார்க்கும் பரிசுத்த நிலைமையிலே உமை கண்டுகொள்ளும் சாக்கியத்தை நீர் உம்முடைய ஆவியானவர் மூலம் எங்களுக்கு தந்தருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டோரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு கேட்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன்.